சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் வெளியாச்சு. இது இப்போ ரொம்பவே மாஸ் காட்டி பயங்கரமான வசூல் கிளப்பிட்டு வருது. இந்த படத்துக்கு கிடைத்த வரவேற்பால் உடனடியாக தலைவர் பார்த்தீங்கன்னா 170 நடிக்க ரெடி ஆகிட்டாராம். லைக்காவோட தயாரிப்பில் தாசே ஞானவேலி இயக்கும் இந்த படம் குறுகிய காலத்தில் உருவா உள்ள ஒரு படமாக சொல்லப்படுது. தற்போது இந்த படத்தோட டைட்டில், ஷூட்டிங் தொடங்கும் நாள் எல்லாத்த பற்றியும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய கோலிவுட்டோட ஹாட் டாக்காக போயிட்டுருக்கு. பேட்டை, தர்பார், அண்ணாத்த படங்களால் ஆட்டம் கண்டிருந்த ரஜினியோட மார்க்கெட் ஜெயிலர் ரிலீஸுக்கு பின்னாடி சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு. ஜெயிலர் படத்தோட வெற்றியால் தலைவர் தான் எப்போதுமே சூப்பர் ஸ்டார் என்றால் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகர்கள் ரொம்பவே கொண்டாடிட்டு வராங்க. முத்துவேல் பாண்டியனா மிரட்டிய ரஜினிகாந்த் அடுத்து வேட்டையன அவதாரம் எடுக்க உள்ளதா சொல்லப்படுது. ஜெயிலரில் நடித்து கொண்டு இருக்கும் போதே லைக்கா தயாரிக்கும் 2 படங்களில் நடிக்க கமிட் ஆனார் நம்ம ரஜினி. அதன்படி அதில் ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா ரஜினியோட மகளான ஐஸ்வர்யா இயக்க அதுக்கு லால் சலாம் என்ற டைட்டிலை வச்சாங்க. அதுவும் வெளியாச்சு. ரஜினி இந்த படத்தில் மொய்தீன் பாய் என்ற கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரு. லால் சலாம் படத்தோட ஷூட்டிங் முடிந்துவிட்ட நிலையில் தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் வேகமாக நடைபெற்று வருது. இந்த நிலையில தான் இப்போ தற்போது ஜெயிலரும் வெளியாகி சூப்பர் ஹிட் அடிச்சிருச்சு. இதனால் விரைவிலே லால் சலாம் படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதன் தொடர்ச்சியாக தலைவரோடைய 170 படத்தை ஜெய் பீம் புகை தாசே ஞானவேல் டைரக்ட் பண்ணுறாரு. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், தலைவர் 170 படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் முடிஞ்சு விட்ட நிலையில் ஞானவேல் பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய மற்ற நடிகர் நடிகைகளோட தேர்வு வந்து யார் யாருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டாராம். தலைவரோட இருக்க போகிற இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் போலவே ஒரு சமூகத்துவத்துக்கான முக்கியத்துவம் உள்ள படமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதாவது மரண தண்டனைக்கு எதிராக போராடும் ஓய்வு பெற்ற போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரை தான் நம்ம ரஜினி வந்து நடிச்சிருக்காராம். மேலும் இதில் முஸ்லீம் கேரக்டரில் ரஜினி நடிப்பதாகவும் சொல்லப்படுது. அதே நேரம் இந்த படத்தோட டைட்டில் வேட்டையெல்லாம் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தகவல் போயிட்டுருக்கு. செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை தலைவர் 170 படப்பிடிப்பில் கலந்து கொள்ள இருக்காங்க ரஜினி. மொத்தமாக 50 மட்டுமே கால் ஷீட் கொடுத்துருக்காராம். இதனால் முதல்ல ரஜினியோட போர்ஷன்ஸ் முழுவதையும் ஒரே ஷெட்யூலில் முடிச்சு விட்டு இயக்குனர் தாசே ஞானவேல் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காராம். அதன்படி செப்டம்பர் 15 தலைவர் 170 எனப்படும் வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் தொடங்கும்னு சொல்லிட்டு தகவல் இப்போ வந்து வெளியாகிருக்கு. இந்த படத்தில் ரஜினியோட நானி, அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியார் ஆகியோரும் நடிப்பது உறுதியாயிருக்கு. ஃபகத் ஃபாசில், அமிதாப் பச்சன் இருவரும் ரஜினிக்கு வில்லனாக நடிப்பதாக தெரியுது. தலைவர் 170 படத்தோட மொத்த படப்பிடிப்பையும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே முடிச்சுவிட்டு 2024 சம்மரில் ரிலீஸ் செய்ய லைக்கா பிளான் செஞ்சுருக்காங்களாம். இதையடுத்து இமயமலையிலிருந்து சென்னை திரும்பியிருக்க ரஜினி தற்போது பார்த்தீங்கன்னா தலைவர் 170 மேக்கப் டெஸ்ட் ஷூட்டிங்கில் வந்து கலந்து கொள்கிறாராம். நீங்கள் தலைவர் 170 படம் ஜெயிலர் படம் மாதிரி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.